சலார் வந்து எப்படி சொல்றதுனா, கேஜிஎஃப் ஒன்ல எப்படி அதே மாதிரி அவனுக்கு பில்டப் கொடுத்தாங்களோ அதே மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அதுல ஒரு கதை சொல்ற தாத்தா மாதிரி இதுலயும் ஒரு கதை சொல்ற தாத்தா இருக்காரு. ஜுராசிக் பார்க்குங்கிறாப்ல, லயனுங்கிறாப்ல, காடுங்கிறாப்ல, நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சேம் அதே தீம் தான், பேக்ரவுண்ட் தீம் பார்த்தீங்கன்னா சேம் அதே தீம் தான் வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரபாஸ் பழைய பழைய ஃபார்ம்ல இருந்து நடிச்சிருக்காரு, ஏன்னா பல அப்பிலேருந்து எடுத்துட்டு இருக்காங்க. லிங்க் கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு சில இதெல்லாம் பார்த்தா லிங்க் இருக்கிற மாதிரி இருக்கு, பார்த்ததுல கேஜிஎஃப் லிங்க் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க இதையும் பார்ட் ஒன் போட்டிருக்காங்க, ஜேஸ் பயர் போட்டிருக்காங்க. பார்க்கலாம், வந்தால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதான் சொல்கிறேன், ரெண்டு சேம் அதே சேம் தீமு, சேம் பேக்ரவுண்ட் மியூசிக்கு, சேம் அதே மாதிரியே தான் சொல்லியிருக்காங்க. கதை சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு தாத்தா அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது மாதிரி பார்க்கலாம், அதே மாதிரி சேம் துப்பாக்கி, அதே சண்டை. ஐயோ நல்லா இருக்கும் ப்ரோ, உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்குன்னு. ட்ரெய்லர் பார்த்தவொடனே படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்ற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே கேஜிஎஃப் படம் வந்து பார்த்து இது வந்து அதுக்கும் மேலே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இந்த ட்ரெய்லர் பார்த்ததில் அப்படி தான் தெரியுது. பட் ஆனால் கண்டிப்பாக இந்த படம் நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். ஸோ நான் வந்து தெலுங்குலேயும் பார்ப்பேன், தமிழ்லேயும் பார்ப்பேன். ப்ரோ வேறு மாதிரி இருந்துச்சு, நான் வேறு மாதிரி இருந்துச்சு டீசர். அதே கேஜிஎஃப் ஃபீல் அப்படியே வந்துச்சு. அதே டார்க் தீமில் தான் வந்த கேஜி பிரசாந்த் நீல் என்ன பண்ணியிருக்காருனா, கேஜிஎஃப் படம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காரு. என்ன கேஜிஎஃபில் ராக்கி இருந்தார், இல்லை சலார் இருக்கார், உள்ள ரீஎன்ட்ரிலாம் கொடுத்தாருன்னா வேற மாதிரி இருக்கும். நான் படம் நல்லா இருக்கு, இன்னும் எதுவுமே ரிவீல் பண்ணல. டீசருக்கு ஓகே நார்மலாக இருக்கு, ட்ரெய்லருக்காக வெயிட்டிங் பண்ணுறோண்ணா. ஆமாம் அது, ஆமாண்ணா அது அதே மாதிரி தாண்ணா. கேஜிஎஃப்ல என்ன பண்ணாங்க, இந்த பிரசாந்த் அது இருந்தார் கேஜிஎஃப் டூவில், இல்லை இவர் பண்ணியிருக்காரு ஜுராசிக் இருக்குன்னுலாம் வச்சு நல்லா கொடுத்துருக்காரு. அதே ஃபீல் ஆகுது, என்ன பண்ணுறான்னு தெரில. அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கேஜிஎஃப் மாதிரியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேரும் ஒன்று சேர மாதிரிலாம் இருந்தால் வேறு மாதிரி இருக்கும்ண்ணா. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா வேற மாதிரி இருப்பாருண்ணா. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக 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 ஆகணும்ண்ணா, கண்டிப்பாக ஆகணும். ஆனால் தான் எந்த ஒரு படமும் இதுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடாது, இதான் நிற்கணும். இது டீசரில் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, ட்ரெய்லரில் வெயிட் பண்ணுறோண்ணா. டீசரில் அது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துச்சு, ஒன்றும் பெருசாக இன்னும் ரிவீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். அது வந்து ட்ரெய்லரில் வேறு மாதிரி பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, பட் ஆனால் அது கேஜிஎஃப் சைட்லேயே தான் இருக்குது. ஆனால் நம்ம டீசரை பார்த்தோம் சொல்ல முடியாது, படத்தை பார்த்துட்டு அதை அந்தளவு பார்த்துக்கலாம். அப்படியே அதான் அப்படியே கேஜிஎஃப், அப்படியே கேஜிஎஃப் மாதிரியே தான் இருக்குது. அந்த டேரக்டர்னால அப்படியே இருக்கும். நம்ம இப்போ எதுவும் டீசரை பார்த்து சொல்ல முடியாது, படத்தை பார்த்துட்டு நான் சொல்லுவேன். ஆ பார்க்க நல்லா இருக்கும், பார்க்க வேறு நல்லா இருக்கும்னு ட்ரை பார்க்குறோம். டீசர் நல்லா இருக்குது, கேஜிஎஃப் இன்னும் கேஜிஎஃப் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்க்க சரி பார்ப்போம், மூவி வந்தால் தான் தெரியும். சூப்பராக இருக்குது ப்ரோ டீசர். கேஜிஎஃப் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிற மாதிரி இருக்குது ப்ரோ. கேஜிஎஃப்ல எப்படி வந்ததோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் ஆகுது, பிளாக் ஸ்க்ரீன் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா பிக் வெயிட்டிங்காக இருக்கும் ப்ரோ, ரொம்ப ஃபயராக இருக்கும், சூப்பராக இருக்குது. ட்ரீசரு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு ப்ரோ படம். அதை விட பெட்டராக வரும்னு நினைக்கிறோம். ஆனால் ட்ரீசர் பார்க்கும்போது அந்த மாதிரி தோணுது, ஆனால் எப்படி வரும்னு தெரியல ப்ரோ. ஆனால் மரண வெயிட்டிங் ப்ரோ, டேஞ்சரஸ் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஆ ஆகும் தான் நினைக்கிறேன். ஆனால் கேஜிஎஃப் தர முடியாது, இருந்தாலும் கேஜிஎஃப் அளவுக்கு ஈக்குவலாக எடுத்துருக்காங்கன்னு தான் ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுது. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ எல்லாமே. ஆனால் கேஜிஎஃப் சைடில் தான் இருக்குது, பார்ப்போம். அதுக்குன்னு லோக்கி தலைவன் லோக்கி ஏற்ற மாதிரி எல்லோரும் எடுக்க முடியுமா? நம்ம தலைவனுக்கு தான் அது எப்பவுமே செட் ஆகும், தலைவன் தான் கேட்டு எப்பவுமே. டைலாக்லாம் நல்லா டெலிவரி நல்லா இருக்குது பார்க்க. ஆ நல்லா இருக்குது, டேஞ்சர்ஸ் கேரக்டர் ஃபீல்லாம் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளேவும் சூப்பராக இருக்குது. ஆ பிரபாஸ் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன், அடுத்த பாகுபலி மேலே பண்ணலாம், பெட்டராக கூட இருக்கலாம். ஆமாம் இடையில வேறு அந்த படம் வேறு ஃப்ளாப் ஆகிட்டு. நான் இந்த படம் நல்லா வரும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வரும். இன்வெஸ்ட் வருமானு தெரியல, பட் வந்தால் நல்லா தான் இருக்கும், பார்ப்போம். ஆ பேலன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு உண்மையிலே, எதிர்பார்க்குறேன், பார்ப்போம் படம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அது ஜுராசிக் பார்க் எல்லா இங்கிலீஷ்லேயே இருந்தாலும் நல்லா இருக்கு. அது எப்படி அதில் எப்படி பில்டப் கொடுத்தாங்க, அதே மாதிரி இவருக்கு பில்டப் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பிருத்விராஜ் அவரெல்லாம் வேற லெவல், அவர் பார்க்கல ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸில் பார்த்தா தான் தெரியும். இதில் எதுவும் அவ்வளோவா எதுவும் பிரபாஸுக்கு மட்டும் மெயின் இது பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ம் அது சேம் அதே தான், கேஜிஎஃப் இருக்கிற மாதிரியே தான் இதுலேயும் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதே மாதிரி தான் இருக்குது, லைட்டாக அதே மாதிரி தான் இருக்குது. எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் சலார் பார்த்துருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அன்னைக்கு கேஜிஎஃப் டூ போடுறப்பயே சொல்லியிருந்தாங்க, சலார் சொல்லியிருந்தாங்க, அந்த போஸ்டர் விட்டுருந்தாங்க, அதுலேயே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலே அப்போலேருந்தே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அது நல்லா இருந்தது, பார்க்கவே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. மூவி ரிலீஸ் ஆனால் பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சொல்லவே முடியாது, வேற லெவல் அல்டிமேட்டாக பண்ணியிருக்கோம். பிருத்விராஜ் அவர் எப்பவுமே மோஸ்ட்லி நல்லா தான் பண்ணுவார், நல்லா தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆ எதிர்பார்க்குறோம், ஸ்க்ரீன்லாம் அந்த அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த பிரபாஸோடைய ஒரு ஒரு அந்த ஆக்ஷன் சீன்ஸை பார்க்கணுன்னே கண்டிப்பாக போகணுன்னு தோணுது உண்மையிலேயே.
எல்லாரும் இது கண்டிப்பாக ட்ரெய்லர்ஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு தோணும். இதை மேலும் பெரிய வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், அது எக்ஸலண்ட், சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்கு உண்மையிலேயே. அந்த படம் பார்க்கணும், எப்போ வரணும்னு வெயிட் பண்ணுங்கிறேங்க. உண்மையிலேயே சான்ஸே இல்லை. ஆ, கண்டிப்பாக கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அதுக்கு மேலேயும் வந்து நல்லா ஹிட் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இதை நான் இதை வந்து நான் வந்து பார்த்ததுனால இப்போ நிறைய பேர் பார்க்காதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்தவங்களாம் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுவாங்க அந்த படத்துக்காக. கண்டிப்பாங்க, ஏன்னா இவர் பிரபாஸ் வந்து ஒரு சில ரெண்டு படமும் இன்னும் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாகுபலிக்கு அப்புறம் வந்து என்ன மூவி வந்து சரியாக ஞாபகம் இல்லை. பட்டு நான் எல்லா மூவியும் பார்ப்பேன், ரொம்ப பிடிச்ச மூவி தான் பார்ப்பேன் அதுலேயும். ஸோ ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து தான் பண்ணுறது. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலர் பார்க்குற வரையும் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது உண்மையிலேயே. ஆமாம், நான் இப்போ லாஸ்ட்டாக வந்த படம் கூட ஒன்றும் தெரில. அவர் நல்லா இன்னும் நிறைய படம் நடிக்கணும். இப்போ ப்ராஜெக்ட் இன்னொரு படம் வேறு அவருக்கு வருது. இப்போ மார்க்கெட் வேறு மாதிரி போகும், இந்த படத்துலேருந்து கன்ஃபார்மாக வெறியாக இருக்குமா?